நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டியூட் விக்கி. இது வெல்லும் சொல். பெட்ரோலுடைய விலை உயர்வு என்பது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. நம்ம எல்லாருடைய மனத்திலையும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம சிறுவயதிலிருந்தே ஒரு செய்தியை நம்ம வாடிக்கையாவே கேட்டு வந்துகிட்டு இருப்போம். கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச சந்தையில அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, அதனால இங்க பெட்ரோல் டீசலுடைய விலையும் உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்ற செய்தியை நாம கேட்டுதான் வளர்ந்துருப்போம். ஆனா இன்று சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயுடைய விலையானது குறைவாக இருக்கக்கூடிய சூழல்லையும், இந்தியால அதிகமான அளவிற்கு பெட்ரோல் டீசலுடைய விலையானது நெருங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. சாமானியர்கள்னால அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில பெட்ரோல் டீசல் அப்படின்ற எரிவாயு இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு அத்தியாவசியமான பொருளுடைய பட்டியல்ல பெட்ரோல் டீசல்ன்றது வந்துருச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கணும்னா வாகனங்களுக்கு பெட்ரோல் ஊத்தணும் அப்படிங்கறத தாண்டி விலை பொருட்கள் ஒவ்வொன்றும் இங்க சரக்கு போக்குவரத்தின் மூலமாக தான் கொண்டு வரப்படுது. அதனால பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வு என்பது நம்மளுடைய விற்பனை பொருட்களையும் பாதிக்குது, அதனுடைய விலையேற்றத்திற்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு இன்னொரு தரப்புல இருந்து சொல்லப்பட்டுகிட்டு இருக்குது. சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் ஒரு தகவல் தெரிவிச்சிருந்தார். அதன்படி கச்சா எண்ணெயுடைய சந்தை விலையாக பேரலுக்கு $112 வித்த சமயத்துல இந்தியாவில வெறும் ₹69 பெட்ரோலுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்று கிட்டத்தட்ட அது $40 அளவுக்கு பேரல் விற்கக்கூடிய நிலைக்கு அது வந்திருக்குது. இருந்த போதிலும் நாம ₹100 நெருங்கி நம்மளுடைய பெட்ரோல் லிட்டருக்கு நம்ம விலையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எதனால வருது அப்படின்ற சந்தேகம் நம்ம அனைவருக்குள்ளயுமே எழுவது சகஜம்தான். அதற்கான பதிலை தேடிதான் இன்றைய நிகழ்ச்சியில விரிவா பேச போறோம். கச்சா எண்ணெயுடைய விலை குறைவு என்பது ஒரு நாளும் மக்களுக்கு அதன் மூலமாக ஒரு பலனை தராது அப்படின்னு சொல்லிட்டு அருண்ஜெட்லி அவர்கள், மறைந்த ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைச்சிட்டோம்னா இதனால விற்பனை பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறி போயிருக்குல்ல, அதையெல்லாம் அவங்க குறைக்க மாட்டாங்க, இந்த லாபத்தை பெருவாரியாக இந்த இடைத்தரகர்கள் எடுத்துக்குவாங்க, அதனால இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் அரசாங்கம் நாங்க கையில் எடுத்துக்கிறதன் மூலமாக மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எங்களால செய்ய முடியும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். மற்ற பாஜகக்காரர்கள், வலதுசாரி சிந்தனையை சார்ந்தவர்கள், டிவி தொலைக்காட்சியில் இன்னைக்கு ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களா, அஸ்வத்தாமன், திருப்பதி நாராயணன் போன்றவர்கள், அவர்களுடைய கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அருண்ஜெட்லியுடைய கருத்தை குறைந்தபட்சம் நம்ம விவாதத்துக்குள்ள எடுத்து வச்சு பேசுறதுக்கான தகுதியாவது அது பெற்று இருக்குது. ஆனா இந்த டிவி தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய கருத்தானது நகைப்புக்குரியதாக மட்டும்தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு பெட்ரோல் டீசலுடைய பயன்பாட்டினால காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது நடக்குது, அதை குறைப்பதற்காகத்தான் விலையேற்றத்தை அரசாங்கம் செய்யுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கடந்து போயிடணும், இதை நாம் விவாதிக்க கூடாது அப்படின்னு தான் எனக்குள்ள தோணுது. ஆனா சில இளைஞர்கள், சில மாணவர்கள் இதை பார்த்து அவர்களுக்குள் இந்த தாக்கமானது உருவாகி சரியா தானே அவங்க பேசுறாங்க அப்படின்னு சிந்திக்கிற சூழல் நான் பார்க்க முடியுது. இதனை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இதை பேசுறேன். அதாவது மாசுபாடுனால அதை குறைப்பதற்காக இந்த விலையேற்றமானது அப்படிங்கிற கருத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சாலையானது ஒரு ஊர்ல போடப்பட்டிருக்குது, அந்த சாலை குண்டும் குழியுமாக இருக்குது, அதுல பயணிப்பதே ஆபத்து. அது போக அந்த சாலையில பயணிச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய திருடர்கள் இந்த வழிபோக்கர்களிடம் கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் நிலவி வந்துகிட்டு இருக்குது. அரசாங்கம் பலமுறை இந்த சாலை வழியா செல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மக்கள்னால அதை தவிர்க்க முடியாது, அந்த வழியா தான் செல்லணும் அப்படின்ற சூழல் இருக்கும் பொழுது அரசாங்கத்துடைய பேச்சை ஒரு நாளும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப அரசாங்கம் என்ன செய்யும்னா, பக்கத்துல அதற்கு மாற்றாக ஒரு நல்ல சாலையை உருவாக்கி அங்க பாதுகாப்புக்கு உரித்தான அளவுக்கு அவங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா மக்களை நீங்க அந்த சாலையில போகாதீங்க, இந்த சாலை வழியா போங்க அப்படின்னு சொல்வதற்கான தகுதியை அந்த அரசாங்கம் பெறும். அதை தாண்டியும் அந்த ஆபத்தான சாலை வழியாவே மக்கள் சென்றுகிட்டு இருக்காங்க, இதுல போனோம்னா நேரம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த முடிவின் மூலமாக இப்படி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னம்னா, அப்ப மிக கடுமையான வரியை அந்த சாலையில போகணும்னா நீங்க போடலாம், கடுமையான தண்டனைகள் இந்த சாலையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உண்டு அப்படின்னு எச்சரிக்கை செய்யலாம் அரசாங்கம். ஆனா இந்த மாற்று பாதையையே உருவாக்காம அதுக்கு முன்னாடியே இந்த சாலை வழியா நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பதும் வரி போடுவதும் தண்டனை கொடுப்பதும் எந்த அளவிற்கு சரியானதாக அமையாதோ அப்படிதான் இப்ப பாஜக பிரமுகர்கள் டிவியில பேசக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதாவது பெட்ரோல் டீசலுடைய பயன்பாடு என்பது இங்க காற்றை மாசுபடுத்துவது சரிதான், ஆனா அதற்கு மாற்றாக இவர்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்? மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் இன்று சந்தைக்கு வந்து விட்டதா? வெகுமக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் அந்த வாகனங்கள் எல்லாம் சென்று சேர்ந்து விட்டதா? இதையெல்லாம் கொண்டு சேர்த்ததற்கு பிற்பாடும் மக்கள் பெட்ரோல் டீசலை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா நீங்க விலையேற்றத்தை தாராளமா ஆதரிக்கலாம். ஆனா அதற்கு முன்னரே ஆதரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட ஏற்புடையது கிடையாது. இந்த கருத்துக்களை நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க கூடாது. இப்ப அருண்ஜெட்லியுடைய கருத்துக்கே வருவோம்.
அவருடைய கருத்தின்படி இங்கே பெட்ரோல் டீசலுடைய விலையை நாங்க குறைச்சிட்டோம்னா அதன் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதத்திலும் பயன்பாடு கிடையாது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வின் காரணமாக விற்பனை பொருட்களுடைய விலையெல்லாம் உச்சத்தில் வந்திருக்கு இல்லையா, அதை அவங்க குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இது யாருடைய கடமை? அதை குறைக்க வைப்பது தானே அரசாங்கத்துடைய கடமை. ஒன்றிய அரசாங்கமாக இருப்பதுதான் இந்த விலை கட்டுப்பாடுகளை எல்லாம் நிர்ணயிக்கணும். அதை தவறிவிட்டு இதை எங்களால் குறைக்க முடியாது அதனால இதற்குள் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா எண்ணெய் அப்படின்ற ஒன்றா அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து நீக்கிட்டு இன்னைக்கு எண்ணெயுடைய விலை உச்சம் தொட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, இதற்கு யார் பொறுப்பு வகிப்பது? அந்த பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள். அவர்களுடைய இந்த கருத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது போலவே இங்கே இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய லாப நோக்கத்திற்காக பெட்ரோல் டீசலுடைய விலை குறைந்தாலும் இந்த விற்பனை பொருளுடைய விலையை குறைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதற்கு ரெண்டு விதமான பதில்கள் இருக்கலாம். ஒன்று, அவங்க உறுதியாக விலையை குறைக்கலாம் அப்படின்றது ஒரு பதிலாக இருக்கும். ஏன் அவங்க குறைப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில்லறை வணிகம்ன்றது அதிகம். நீங்கள் காஷ்மீரில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்துகிட்டு வந்து தமிழகத்தில் விற்கணும்னா தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதற்காக அங்கே லாரியில் போக்குவரத்து நடக்கும் இல்லையா, இந்த சரக்கு போக்குவரத்தை ஒரே ஒரு நிறுவனம் செய்கிறது கிடையாது, ஒரே ஒரு வியாபாரி செய்கிறது கிடையாது, 10 வியாபாரி செய்கிறாங்க. அப்போ விற்பனை பொருளுடைய விலையை அவங்க குறைக்காமே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா 10 பேரில் ஒரே ஒருத்தர் லாபத்துக்காக இங்கே அவருடைய சந்தையை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா மிகப்பெரிய லாபம் இல்லாமல் குறுகிய லாபம் வச்சு விற்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த நுகர்வோரும் அவர் பெட்ரோல் விலையை குறைச்சிட்டோம்னா விற்பனை பொருளுடைய விலை குறையாது அப்படிங்கிறாரே, அது சரியானதாக இருக்க முடியாது. ஆனா இதே மோனோபோலி எங்க இருக்குதுன்னா, இன்னைக்கு எண்ணெய் வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த டீலர்ஸ் அவங்க தான் மோனோபோலியா இருக்கிறாங்க. அம்பானி அவர்களுடைய ரிலையன்ஸ் நிறுவனமானது மிகப்பெரிய லாபத்தை தங்களுடைய கணக்கில் வச்சுட்டு தான் இப்படிப்பட்ட விலை நிர்ணயத்தை அவங்க செய்யறாங்க. இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறதே முதல்ல தனியார்ட்ட வார்த்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் காலங்காலமாக நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கிறோம். வாஜ்பாய் அவர்களுடைய பதவி காலத்துல தான் இதை பற்றிய ஒரு பேச்சு என்பது எழுந்தது. அதற்கு பிறகு மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்துல பெட்ரோலுக்கான விலையை டீலர்களே முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல டீசலுடைய விலையையும் தனியாரே நிர்ணயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டது. அதனால தான் இப்படிப்பட்ட பெருலாபத்தை இந்த பெருமுதலாளிகள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி அப்படிங்கிறது இந்த சந்தையில உருவானது. சரி, எப்பயுமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது நடந்தே தீரும் நான் உறுதியா சொல்றேன். ஒருவேளை நடக்காம இருந்தால் அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. அப்படி கேட்டாங்கன்னா அதற்கான பதிலும் அதற்கான பொறுப்பும் மத்திய அரசாங்கம் அதாவது ஒன்றிய அரசாங்கம் தான் வகிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இங்கே எதற்காக சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்க இடைத்தரகர்கள் எல்லாம் பெரிய லாபத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய முதலீட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து வந்த சமயத்துல எப்படியாவது அந்த முதலை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட பெரிய லாபம்ன்றது விற்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து வந்த பண மதிப்பிழப்பா இருக்கட்டும், ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், இதன் மூலமாக சிறு குறு தொழில் செய்வோர் எல்லாம் அவங்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியாம அவங்களுடைய வியாபாரத்தையே விட்டுட்டு போகக்கூடிய சூழல்ன்றது இருக்குது. அப்ப வரக்கூடிய லாபத்துல பெரிய அளவுல லாபம் சம்பாதிச்சு இத அடுத்த கட்டத்துக்கான முதலீடாக அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா பெட்ரோலுடைய விலையானது இப்ப குறையுது, நாளைக்கு திடீர்னு அதிகமாகுது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய ஒரு முதலாளினால தொடர்ச்சியாக அவங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. கச்சா எண்ணெயுடைய விலையுடைய உயர்வு எந்த அளவுக்கு இங்க தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதை போலவே டாலருடைய மதிப்பு ஏறுவதும் இறங்குவதும் பெட்ரோலுடைய டீசலுடைய விலையில தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை நம்ம இந்தியா வகுத்து தான் வச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம இந்தியால 70 விழுக்காடு அளவுக்கு நம்ம பெட்ரோலியம் டீசல் இது எல்லாத்தையும் இறக்குமதி தான் செய்யறோம். அதனால இந்த ஒட்டுமொத்த சந்தையும் டாலருடைய மதிப்பை சார்ந்து இருப்பதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. அப்ப டாலருடைய விலையானது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு, அப்ப பெட்ரோல் டீசலுடைய விலையும் நாளுக்கு நாள் மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, இப்ப அப்படி மாறிக்கிட்டு இருக்கு, அது அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு காலத்துல
பிரைஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒதுக்கி அரசாங்கத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி வச்சிருவாங்க ஒரு பூலில். அந்த பூலை பொறுத்த வரைக்கும் டாலர்ஸுடைய மதிப்பானது கூடுனுச்சுன்னா இங்கே பணமானது ஏறிக்கிட்டே இருக்கும், டாலருடைய மதிப்பு குறைஞ்சுன்னா பணமானது குறையும். அப்போ அரசாங்கம் உள்ளே வந்துட்டு இந்த பிரைஸை எப்படியா ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு மேற்கொண்டு நிதி அதுக்குள்ளே வைப்பாங்க. இதை வைக்கிறதன் மூலமாக 6 மாதத்திற்கு ஒரு முறை தான் பெட்ரோல் டீசலுடைய விலையானது மாறும் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக ஒரு 6 மாதத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த விலையை வந்து இந்த அளவுக்கு ஏற்றலாம் இல்லை இந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு இல்லை இது ஒட்டுமொத்தமாக சந்தையே நிர்ணயிக்கட்டும் சொல்லிட்டு இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத ரத்து பண்ணிட்டு அதனுடைய நிதி மொத்தத்தையும் ஒன்றிய அரசாங்கம் பொதுத்துறைக்கு போட்டு ஒட்டுமொத்தமாக செலவு செஞ்சுட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நாளுக்கு நாள் இந்த பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற விலை உயர்ந்துகிட்டே வர்றதா நம்ம பார்க்க முடியுது. பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த ரோஹித் சப்ரவால் அப்படிங்கிறவர் 2018 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறாரு. மங்களூர்ல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான பெட்ரோல் ரீஃபைனிங் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது இந்தியாவில் இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் டீசலுடைய விலை என்ன, அது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதற்கு பதில் வந்ததை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட 15 நாடுகள், இந்தியாவை விட பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் கிடையாது, பல வகையில் முன்னேறிய நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன், மொரீஷியஸ், சிங்கப்பூர் உட்பட 15 நாடுகளுக்கு பெட்ரோலியமானது நம்ம இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுது சுத்திகரிக்கப்பட்டு. அதனுடைய விலை என்னவா இருக்குதுன்னா பெட்ரோலுடைய விலையானது 32-34 ரூபாயாக இருக்குது, டீசலுடைய விலைன்றது 34-36 ரூபாயாக இருக்குது. இவ்வளவு தான் இருக்குது. ஏன் இவ்வளவு குறைவாக 2018 அவங்கனால பெட்ரோல் டீசலை விற்க முடியுது, ஆனால் அன்றைய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 70 ரூபாய் அளவுக்கு தான் நம்ம இங்கே பெட்ரோலை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அப்போ அதனுடைய உற்பத்தி செஞ்சு அதை ரீஃபைன் பண்ணி வரக்கூடிய சுத்திகரித்து வரக்கூடிய அந்த விலையை விடவும் நமக்கு நுகர்வோருக்கு அதிகமாக இருப்பதற்கான காரணம் இந்த ஒட்டுமொத்த விலையேற்றம், இந்த விலை உச்சத்தை அடைஞ்சதற்கான காரணம் வரி சுமை மட்டும்தான். பெட்ரோலியம் டீசல்னால இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய வரி வருவாய் அப்படின்னா அது எவ்வளவுனா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2020-21 ஆகிய இந்த காலகட்டத்தில் முதல் 10 மாதத்தில் இந்த 2 லட்சம் கோடி அப்படிங்கிறது எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை பார்க்கும் பொழுது மோடி அவர்கள் ஆட்சியை பிடித்த போது கிட்டத்தட்ட 69,000 கோடியாக இருந்த இந்த வரி வருவாயானது 2 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 மடங்கு, அதாவது 300 விழுக்காடு அளவிற்கு இதனுடைய உச்சமானது போயிருக்கு. அப்ப இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான வருவாயை பார்க்கும் பொழுது 5/2 அளவுக்கு இருக்கும்னு சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த பெட்ரோலியம் டீசலின் மூலமாக வரக்கூடிய வரி வருவாய்ங்கிறது அந்த அளவிற்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒன்றாக இந்த பெட்ரோலியம் வரியானது இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஒன்றிய அரசாங்கம் விட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்குது. இது தவறு. நம்ம இங்க இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் ஒவ்வொருவரின் மீதும் வரி சுமையை சுமத்தி இதன் மூலமாக அரசாங்கத்தை நடத்துவதா, அது சரியா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்தியாவுடைய வரி கொள்கையே நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்ன அப்படிங்கிறது. நேர்முக வரி என்பது நான் தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்திற்கு நேரடியாக வரி கட்டுவது, நான் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திற்காக வருமான வரி கட்டுவது, நான் அதனை வைத்து வாங்கக்கூடிய சொத்துகளுக்காக சொத்து வரி கட்டுவது, இது எல்லாம் நேர்முக வரி. அதுவே மறைமுக வரி அப்படின்னா என்னன்னா ஒரு உற்பத்தி பொருளானது நேரடியாக நுகர்வோரை சென்றடையாது, அது பல்வேறு நபர்களை கடந்து தான் போகும். உற்பத்தியாளர், அதை விற்பனை செய்யக்கூடியவர், இப்படி ஒவ்வொருவரையும் கடந்து தான் போகும். இப்போ உற்பத்தி செய்யக்கூடியவங்க உற்பத்தி வரின்னு ஒன்று அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க, அதே போல விற்பனை செய்யக்கூடியவங்க விற்பனை வரின்னு ஒன்று கட்டுவாங்க, ஒரு சேவை செய்யக்கூடியவங்க சேவை வரின்னு ஒன்று கட்டுவாங்க. இந்த வரியெல்லாம் அவங்க கட்டினாலும் அதை அடுத்தவர்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதாவது உற்பத்தி வரின்னு கட்டுறாங்கல்ல, அதனுடைய வரியையும் விற்பனை பொருளுடைய விலையில சேர்த்துக்கலாம். இப்ப 15 ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்கன்னா அதை 25 ரூபாய்க்கு மார்க்கெட்ல விற்பாங்க. அப்ப இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 10 ரூபாய் எதுல வரும்னா உற்பத்தி வரி அதுக்குள்ள இருக்கும், விற்பனை வரி அதுக்குள்ள இருக்கும், இது எல்லாம் சேர்த்து தான் நாம ஒரு பொருளை வாங்குறோம். இது நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்படி பார்க்கும் பொழுது இந்த மறைமுக வரி என்பது நுகர்வோரின் தலையில தான் கொண்டு வந்து சேர்க்கப்படுது. அவங்க கட்டக்கூடிய வரியானதான் மறைமுகமாக அரசாங்கம் எடுத்துக்குது. இதுக்குள்ள வர்றதுதான் GST, வாட் ஆகிய எல்லா வரிகளுமே. இப்ப நேர்முக வரியை நம்பி ஒரு நாடு இருந்ததுன்னா அதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இங்க பணக்காரர்கள்ட்ட இருந்து அவர்களுடைய சொத்துக்களுக்காக நம்ம வரியை வாங்கிட்டு அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் நடத்தி ஒரு நாட்டை நடத்தினாங்கன்னா இங்க யாருமே எந்த கேள்வியும் கேட்க போறது கிடையாது. ஆனா இங்க பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அம்பானி, அதானி போன்ற உயர் முதலாளிகளுக்கு எல்லாம் சலுகைகளை பல கொடுத்து, இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுக்கு சொத்து வரி என்பதையே கிட்டத்தட்ட சலுகையாக வழங்கி இருக்கிறாங்க. அவங்க சொத்துக்கள்
சொத்துக்கள் வச்சுக்கலாம், அந்த சொத்துக்களை எல்லாம் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகளாக வைத்திருந்தால் அவர்கள் வரி கட்ட தேவையில்லை. அதை பணமா வச்சிருந்தா மட்டும்தான் வரி கட்டணும். இதனாலேயே அம்பானி போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவை என்னும் பொழுது இந்த பங்குகளை எல்லாம் வித்துட்டு பணமாக்கிக்கிறாங்க, இல்லைன்னா பங்குகளாகவே வச்சு மிகப்பெரிய வரி ஏய்ப்பில் இருக்கிறாங்க. அது வரி ஏய்ப்புன்னு சொல்ல முடியாது, லீகலா பார்க்கும்போது அது சலுகை தான், ஆனா கிட்டத்தட்ட பார்க்கும்போது இது நியாயமா அப்படின்னு பார்க்கும் பொழுது உறுதியாக இதை நம்ம ஏத்துக்க முடியாது. இந்த வரி சுமை எல்லாம் யார் மேல விழுகுதுன்னா மறைமுக வரியாக நம்மளுடைய மக்களின் மீதும் நுகர்வோரின் மீதும் தான் விழுது. அதே போலவே ஒரு கனிம வளம் இருக்குது, அந்த கனிம வளத்தை எடுத்து அவங்க பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கான ராயல்ட்டியை அதிகப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ரெவன்யூவை கொண்டு வரலாம். அதை இவங்க பண்றது கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு பதில அதை சிறப்பான முறையில் நடத்தி அதன் மூலமாக ஒரு வருவாயை ஈட்டலாம், அதையெல்லாம் ஈட்டுறது கிடையாது. இப்படி பொருளாதார அடிப்படையில் வருவாய் வரவேண்டிய விஷயங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து தனியாருக்கு சலுகைகளாக கொடுத்து விட்டுட்டு இங்க நுகர்வோர்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்துல வரி சுமையை கூட்டுறதுதான் இந்த மறைமுக வரி அப்படின்ற பேர்ல நடந்துகிட்டு இருக்குது. இந்த மறைமுக வரியின் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலாளிகளுமே பல பேர் அதன் மூலமாக லாபம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க காட்டுறதுதான் கணக்கு. இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வரியை இப்பெல்லாம் செய்ய முடியும். ஆனா இவங்க வரியை இப்பே செஞ்சாலும் அதற்கான வரிய நுகர்பொருள்ல நம்ம வாங்கியிருப்போம். அதாவது ஒரு 10 பொருள் இருக்கு, அதற்கான உற்பத்தி வரி, விற்பனை வரி, இது எல்லாத்தையும் நம்ம வாங்கும் போது கட்டிடுவோம். ஆனா அதை 5 பொருளை தான் வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்பத்தியாளர் இல்ல அந்த விற்பனையாளர் தப்பான கணக்கை காட்டிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 5 பொருளுடைய வரியையும் அவர் கையில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இதுல இருக்குது. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமைதான். 2017 ஒன்றிய அரசாங்கம் பெட்ரோலியம் மற்றும் டீசல்ல இருக்கக்கூடிய கலால் வரியை கூட்டினாங்க. கிட்டத்தட்ட 9.48 விழுக்காட்டுல இருந்து 21.48 விழுக்காட்டாக உயர்த்தினாங்க பெட்ரோலியத்துக்கு. டீசலை பொறுத்த வரைக்கும் 3.5 முழுமையாக குறை சொல்லிட முடியாது. அது இப்ப இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் இல்ல அதற்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுகவாக இருக்கட்டும், ஏன்னா மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை செய்யக்கூடியவர்கள் மாநில அரசாங்கமா தான் இருக்கிறாங்க. ஆனால் மாநில அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய வரி பணத்துல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதிய ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் கையில் எடுத்துக்குது. இப்படி இருந்தும் கிட்டத்தட்ட 20,000 கோடி அளவிற்கு ஜிஎஸ்டி பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது. அப்புறம் எப்படி இங்க அரசாங்கத்தை நடத்த முடியும்? அப்ப வாட் மாதிரியான மதிப்பு கூட்டு வரியின் மூலமாகத்தான் இங்க அரசாங்கத்தை நடத்த முடியும். 2017 வாட் வரிய உயர்த்தினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 27 விழுக்காடாக இருந்த பெட்ரோலியத்துக்கான வாட் வரியானது 34 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. டீசலுக்கான வரியானது 21.5 விழுக்காட்டில் இருந்து 24 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. இந்த வாட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு மறைமுக வரியா தான் இருக்குது. சரி, வாட்டை எல்லாம் ரத்து பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா, அப்ப மாநில அரசாங்கத்தினால அவங்க அரசாங்கத்தை நடத்துவதற்கான போதிய வருவாய் இல்லாத சூழல் ஏற்படும். இதனால பாதிக்கப்பட போறது மக்களும் மாநிலமும் தான். சரி, ஜிஎஸ்டி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் பேசியிருக்கு. ஜிஎஸ்டிக்குள்ள இந்த பெட்ரோலியத்தை கொண்டு வந்துடலாம். அப்படி செய்தாலும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பங்கு இருக்கக்கூடிய வரிப்பணமானது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போயிடும், ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட போயிடும், மாநில அரசாங்கத்திற்கு அது கிடைக்காம போயிடும். இப்படி எப்படி பார்த்தாலும் சிக்கலானது மாநில அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களுடைய தலையிலையும் தான் இது விடியுது. அப்ப இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் வருவாயானத மிக அதிகமாக நேர்முக வரியை நம்பி அவங்க மாத்தினாங்கன்னா மட்டும்தான் பெட்ரோல் விலையானது டீசல் விலையானது மக்களுக்கு சுமை இல்லாம இருக்கும். அதே போல நான் முன்னரே சொன்ன மாதிரி பெட்ரோலிய துறையில மோனோபோலியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உடைச்சு வாய்ப்புகள் பலவற்றை உருவாக்குனாங்கன்னா மட்டும்தான் இந்த மோனோபோலி முறைங்கிறது முடியும். கிட்டத்தட்ட கோதாவரி கிருஷ்ணா இந்த ஆற்று படுகையில எடுக்கக்கூடிய பெட்ரோலியத்துக்கும் சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய அந்த டாலருடைய மதிப்பை தான் நான் விற்பேன் அப்படிங்கறத எந்த விதத்திலையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை செய்யக்கூடியதுல பெரும்பான்மையானவர்கள் அம்பானி ரிலையன்ஸ் உடைய அந்த நிறுவனம் மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுலயும் கிட்டத்தட்ட ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான இடத்துல இருந்து 11,000 கோடி ரூபாய் அளவிற்கான பெட்ரோல் அவங்க திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகளும் இருக்கத்தான் செய்யுது. அப்ப பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்தணும்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வரி கொள்கையில் இருந்தே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றம் நிகழும் பொழுதுதான் மக்களுக்கான அரசாக இந்திய ஒன்றிய அரசு செயல்படும் அப்படிங்கிறத நம்மளாலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். வேறு ஒரு தலைப்புடன் வேறு சில தகவல்களுடன் அடுத்து வரக்கூடிய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டியூட் விக்கி. நன்றி.